இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நியூ மதர்ஸ்க்கு வர டவுட், வென் ஷுட் ஐ ஃபீட் மை பேபி? அதாவது ஒரு குழந்தைக்கு எத்தனை வாட்டி பால் கொடுக்கணும், எனக்கு பால் சஃபிஷியண்ட்டாக வருதா, எனக்கு பால் சஃபிஷியண்ட்டாக பத்துதா, குழந்தை இன்னும் சிறு சிறுன்னு அழுதுகிட்டே இருக்கே, ஆம் ஐ நாட் ஃபீடிங் தி பேபி ப்ராப்பர்லி? இது எல்லா நியூ மதர்ஸ்க்கும், இது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், இனிஷியல் ஒன் மந்தில் தே கோ த்ரூ திஸ் ஸ்ட்ரகிள். ஸோ வென் டு யூ டிசைட் வெதர் யுவர் மில்க் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி பேபி? முதல்ல அதுக்கு நம்ம பாப்பாக்கு எப்போல்லாம் பால் தேவைப்படுதுன்றத க்யூஸ், ஹங்கர் க்யூஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். யூஸ்வலாக பேபி மதருக்கு உள்ள வயிற்றில் இருக்கும்போது தே கெட் ஆல் தி நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் மதரோட பிளட் சப்ளை மூலயமா, பிளாசண்டா மூலயமா கிடச்சிடும். ஸோ பேபி வெளில வரும்போது ஹங்கர் க்யூஸ் பிக்கப் பண்ணுறது பேபி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதாவது தனக்கு பால் தேவைன்றதை வந்து சில பல கை அசைவுகள் மூலயமாகவும் அழுகையோட தோற்றம் மூலயமாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். மோஸ்ட்லி பாப்பா கையை வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தட் இஸ் ஒன் மேஜர் ஹங்கர் க்யூ. ரெண்டாவது கொஞ்சம் சினுங்கி சினுங்கி அழறது இருந்ததுன்னா அது அகெயின் உங்களுக்கு ஹங்கர் க்யூஸில் வரும். சப்போஸ் பாப்பா வேறு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டில் அழகிறாங்கன்னா அது ஒரு கண்டினியூஸ் க்ரையாக இருக்கும், சினுங்கி சினுங்கி அழற க்ரையாக இருக்காது. ஸோ அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பேபி பிறந்ததுக்கப்புறம் டிமாண்ட் ஃபீடிங் தான் சொல்லுவோம். ப்ரெஸ்ட் ஃபீடை வந்து நம்ம எப்போ பாப்பா கேட்குதோ, ஒரு ஒரு பேபியும் ஒரு ஒரு மாதிரி ஃபீட் பண்ணுவாங்க. நாட் எவ்ரி பேபி கம்பல்சரி 2 hours once 3 hours once ஃபீட் பண்ணுவாங்கன்றது நெசசிட்டேட்டட் கிடையாது. சில பேபிஸ் என்ன செய்வாங்கன்னா தே டேக் ஷார்ட் ஃபீட்ஸ், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குடிச்சிட்டு திருப்பி 1 hourலலாம் தே கேன் ஆஸ்க் ஃபார் அன் அதர் ஃபீட். ஸோ அது நம்ம எப்போதுமே நியூ மதர்ஸ்க்கு சொல்கிறது டிமாண்ட் ஃபீட் பண்ணுங்கள் பாப்பாவை. தி நெவர் டெல் அ டைமிங், டைமிங் சொல்கிற வழக்கம் கிடையாது. 2 hours ஒரு வாட்டி கம்பல்சரி ஃபீட் பண்ணணும், 1 hourக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும்னு டைமிங் கிடையாது. உங்கள் பாப்பா எப்பப்பெல்லாம் தேவைப்பட்டு கேட்குறாங்களோ அப்போல்லாம் ஃபீட் பண்ணுங்கள். சில பேபிஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா தே ஃபீட் ஃபார் அ கண்டினியூஸ்லி லாங் டைம், ஒரு 45 minutes ஃபீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒரு 3 hours கண்டினியூஸ் ஸ்லீப் எடுத்துகிட்டு 3 hours 4 hours கூட தூங்கிட்டு ஏஞ்சிக்காமல் எழுப்பி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக எவ்வளோ டியூரேஷனுக்கு ஒன்ஸ் அட்லீஸ்ட் மினிமமாக பால் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி 3 hours. 3 hours காச்சு பாப்பா கம்பல்சரி ஒன்ஸ் கொஞ்சமாச்சு ஃபீட் எடுக்கணும். சப்போஸ் 3 hoursையும் தாண்டி தூங்குறாங்கன்னா நீங்கள் லைட்டாக பாப்பாவை எழுப்பி பால் கொடுக்கலாம். என்னென்ன வகையில் பாப்பாவை எழுப்பலாம்னா, செஸ்டில் 3 fingers வச்சு லைட்டாக ஷேக் பண்ணுறது, இல்லை உள்ளங்காலில் ஹேண்ட்ஸை வச்சு ஃபிங்கரை வச்சு டேப் பண்ணி எழுப்புறது, இதெல்லாம் வந்து ஸ்டிமுலஸ் சொல்லுவோம். பாப்பா இப்போ நம்ம கிட்ட பால் குடிச்சிட்டே இருக்கும் போது தூங்கும் போது கூட இந்த ஸ்டிமுலஸ்லாம் கொடுத்து எழுப்பி பால் குடிக்க வைக்கலாம். பொசிஷன் ஆஃப் ஃபீடிங் இஸ் மஸ்ட் ஆல்வேஸ். மதர்ஸ் வந்து இப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா மோஸ்ட்லி வந்து படுத்துக்கிட்டே கொடுக்குற வழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் பாப்பாவுக்கு எப்போதுமே உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து பின்னாடி முதுகு ஃபுல்லாக சாய்க்கிற மாதிரி வச்சு மடி மேலே 1-2 தலைக்காணி வச்சு அது மேலே பாப்பாவை படுக்க வச்சு அணைச்சி கொடுக்கறது இஸ் மச் மோர் பெட்டர். நைட் ஆப்வியஸ்லி ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்ன்ற ரீசன்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி மதர்ஸ் படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணுவாங்க. அது எல்லாம் உங்களுக்கும் பேக் பெயின் உண்டாக்கும், பேபிக்கும் அடிக்குவேட் ஃபீட் இல்லாமல் பாப்பா ஏஞ்சி விளையாட ஆரம்பிச்சிடலாம். தே மைட் நாட் கோ பேக் டு தேர் ஸ்லீப். ஸோ அது மெயின் என்னென்னா மோஸ்ட்லி உட்காந்து, நைட் கஷ்டமாகவே இருந்தாலும் உட்காந்து ஃபீட் பண்ணணும். ரெண்டாவது மிஸ்டேக் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற மதர்ஸ் வாட் தே டூ மோர் இஸ் ஃபீட் பண்ணுற டைமில் தே யூஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் ஆர் மொபைல் ஃபோன் ஆர் டிவி ஆர் சம்திங், ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் ஆர் இது கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் கொடுத்தீங்கன்னா அகெயின் உங்கள் மில்க் சப்ளையும் ஒழுங்காக இம்ப்ராப்பராக பாப்பாவுக்கு போய் சேரும், அண்ட் பேபியும் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இனஃப் அமௌண்ட் ஆஃப் மில்க் எடுக்க மாட்டாங்க. பேபி எப்படின்னா தேல் பி அலர்ட் டு சவுண்ட், அண்ட் ஒரு சின்ன நீங்கள் தூங்கிட்டு இருக்க பாப்பா பக்கத்தில் போய் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஷேக் கூட பாப்பா எழுந்திருவாங்க. தே ஆர் தட் சென்ஸ்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ போடுற டெலிவிஷனோ ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர சவுண்டோ அவங்க ஃபீடிங்கை டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா தே ஆர் நாட் கோயிங் டு கம்ப்ளீட் தேர் ஃபீட். தி நெக்ஸ்ட் காமன் இஷ்யூ மிஸ்டேக்ஸ் தட் மதர்ஸ் யூஸ்வலி மேக் இஸ் என்ன செய்வாங்கன்னா அவசரப்பட்டு தே கோ ஃபார் ஃபார்முலா. நம்ம மில்க் பத்தலை, பாப்பா இன்னமும் அழுதுட்டுருக்கு, 1 hourலேயே எனக்கு திருப்பி பால் கேட்குது, அதனால் ஃபார்முலாவுக்கு போகிற தேடி போகிற வழக்கம் இப்போ அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி மதர்ஸ் ஃபஸ்ட்டு மந்த் மட்டும்தான் இந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ வென் யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப், உங்கள் மில்க் போதும் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கனாலே, ஃபஸ்ட் மந்த் க்ராஸ் பண்ணிட்டீங்கனாலே பேபியோட வெயிட் வச்சு தான் நம்ம யூஸ்வலாக மில்க் சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் மந்த் இஃப் யூ ஆர் பேஷண்ட் எனஃப் அண்ட் பாப்பாவோட பர்த் வெயிட்லேருந்து ஆப்வியஸ்லி ஒரு 600-700 grams இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கனாலே உங்களோட மில்க் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் தி பேபி சொல்லுவோம்.
ஒன் வீக்குக்கு 300 grams வெயிட் கெயின் இருக்கணும் பாப்பாவுக்கு. இனிஷியல் 10 டேஸில் வந்து 10% ஆஃப் பர்த் வெயிட் அவங்க பாப்பா இழப்பாங்க. அதாவது இப்போ 3 கிலோவில் பாப்பா பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 10 நாளில் 300 கிராம் குறைவாங்க. 300 கிராம் குறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து ஒரு வாரத்துக்கு 300 கிராம் போடுவாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இது வெயிட் கெயின் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் மில்க் பால் பத்தலைன்ற குவெரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போ பால் நிஜமாகவே பத்தலைன்னா பாப்பா பால் குடித்து முடிச்சுட்டு கூட ஒரு 10-15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழித்து கூட திருப்பி ரொம்ப சினுங்கிறாங்க, இல்லை திருப்பி பால் தேடுறாங்க, மதர்கிட்ட தூக்குனாலே பால் தேட போகிறாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பால் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கான க்யூஸ். ஸோ இது வந்து கம்ஃபர்ட் ஃபீடிங்னு சில பேபிஸ் பண்ணுவாங்க, வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எடுத்த உடனே அழுவாங்க. ஆனால் வாயில் இருக்கும்போது பாப்பா பிரஸ்ட் வாயில் இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்க, சக்கே பண்ண மாட்டாங்க, அது வந்து கம்ஃபர்ட் ஃபீடிங். ஆனால் வேக வேகமாக சக் பண்ணுறாங்க, நீங்கள் கிட்ட எடுத்துகிட்டு போனோடனே சக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, சக் ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பால் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதர் திங் வி ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட் இஸ் எங்கே உங்கள் பால் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, எங்கே வந்து பாப்பா கம்ஃபர்ட் ஃபீடிங் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம பேபீஸ்க்கு ஸ்கின் கான்டாக்ட் நீங்கள் ஆப்வியஸ்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பாப்பாவை அப்சர்வ் பண்ணிங்க, ஒரு ஃபோன் இல்லாமலோ டிவி இல்லாமலோ பாப்பாவை அப்சர்வ் பண்ணிங்கனாலே உங்களோட பால் சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஒரு 2-3 feeds ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இஃப் யூ ஸ்டில் ஹாவ் அ டவுட், ஆப்வியஸ்லி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்டேஷன் போயிட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தி அதர் மெத்தட், இல்லை என்னால் போக முடியலன்னா தி அதர் மெத்தட் வில் பி யூ கேன் எய்தர் பாப்பா பாலை வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பம்ப் அவுட் யுவர் மில்க் சப்ளை. ஸோ மில்க் சப்ளை அட்லீஸ்ட் ஒரு 60-80 ml உங்களுக்கு வந்துருச்சுனாலே தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். உங்கள் ஃபீடிங் பாட்டிலில் நீங்கள் பம்ப் பண்ண பாலை அளந்து பார்த்தீங்கனாலே போதும், ஒரு 60-80 ml உங்களுக்கு மில்க் சப்ளை நல்லா வருதுன்னா அகெயின் தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அது எல்லாமே ஒரு டிராஸ்டிக் மெஷர், மோஸ்ட்லி நீங்கள் பாப்பா வச்சே இதெல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.